வேலூர் மாவட்டத்தில் உள்ள வேலையற்ற பட்டதாரிகள் இன்று மன்னாரில் 5வது நாளாகவும் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்ட நிலையில் அது தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. கடந்த மாதங்களில் இடம்பெற்ற வேலையற்ற பட்டதாரிகளுக்கான நேர்முக தேர்விற்கு சென்ற பட்டதாரிகளுக்கே இன்னமும் நியமனங்கள் வழங்கப்படாத நிலையில் அரசாங்கத்தினால் அடுத்த கட்ட வேலையற்ற பட்டதாரிகளுக்கான நேர்முக தேர்வுக்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பட்டதாரிகளுக்கு நடைபெற்ற நேர்முக தேர்வு உரிய முறையில் இடம்பெறவில்லை எனவும் குற்றம் சுமத்தி கடந்த வாரம் போராட்டத்தினை ஆரம்பித்தனர். இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனின் கோரிக்கையின் அடிப்படையிலும் மன்னார் மாவட்ட சர்வமத அமைப்புகள் மற்றும் பொது அமைப்புகளின் வேண்டுகோளினை ஏற்றும் வேலையற்ற பட்டதாரிகள் தங்கள் கவனயீர்ப்பு போராட்டத்தை இன்றுடன் கைவிட்டுள்ளனர். எனினும் தொடர்ச்சியாக தாம் அரசாங்கத்தினால் ஏமாற்றப்பட்டால் மீண்டும் போராட்டத்தை ஆரம்பிப்போம் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நாங்கள் இன்றுடன் 5வது நாளாக மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக ஒரு கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். அதாவது எங்களுக்கு வயது அடிப்படையிலையும் எங்களுடைய பட்டம் முடித்த ஆண்டு திகதி அடிப்படையிலையும் வந்து வெகு விரைவில் நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறோம். இதன்படி எங்களுடைய வெற்றி வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தின் பயனாக எங்களுடைய விஷயம் வந்து பாராளுமன்றத்தில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரால் வந்து எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. மேலும் சர்வமத அமைப்புகள், பொது அமைப்புகள், பொது ஆர்வலர்கள் அவங்கள வேண்டுகோளுக்குனாங்க. அவங்க வந்து வெகு விரைவில் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து தருவாங்க என்று வாக்குறுதி அளித்திருக்கணுங்க. நாங்கள் இந்த போராட்டத்தை இன்றுடன் கைவிடுகிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சரியான தீர்வு மிக விரைவில் எட்டப்படாத விடத்தில் நாங்கள் மீண்டும் எங்களுடைய இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தை தொடங்குவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.